ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேக் எனி திங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். என்ன அன்பாக்சிங் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ராடக்ட், அது வந்து முக்கியமாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் க்ரியேட்டிவிட்டியாக ஏதாவது பண்ணுறவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அப்புறமா அந்த ஜுவல்ஸ் ரிப்பேர் பண்ணுறது அவங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகும். என்னது அப்படின்னு நம்ம பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், சரி விட்டுங்க அதை. ஓப்பன் ஏய், என்ன டைட்டாக இருக்குது தெரியுமா? இதுதான் வந்து பாக்ஸு. பாக்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது. எனக்கு பேக்கேஜிங் வந்து நான் ரெண்டாவது தடவை ஆர்டர் பண்ணேன் இந்த பொருளை. ஏன்னா எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல் கேஜெட் இது. எனக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல் கேஜெட்டாக தோணுச்சு. அதனால் இது திருப்பி ஆர்டர் பண்ணுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு தடவை வந்து செல்லர் மாற்றி அனுப்பிச்சிட்டார் ப்ராடக்ட்டே. நான் வந்து 800 ரூபாய் கொடுத்து இது ஆர்டர் பண்ணேன். அவர் வந்து சாக்ஸ் அனுப்பிச்சி வச்சிட்டார், 50 ரூபாய் சாக்ஸு. 50 ரூபாய் கூட ஒர்த் இல்லை அது. அந்த சாக்ஸ் அனுப்பிச்சி விட்டு நான் வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். அமேசானில் கஸ்டமர் கேர்க்கெலாம் கால் பண்ணி கம்ப்ளைண்ட்லாம் பண்ணி அதுக்கப்புறமா திருப்பி அனுப்பிச்சி வச்சாங்க. அதுலேயும் ஒரு கோளாறு இருந்தது, பார்க்கலாம். இப்போ பாக்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். பேக்கேஜிங்லாம் வந்து இப்படி தான் இருந்தது எனக்கு. ஓகே, இது என்ன அப்படின்றது வந்து அப்புறமா சொல்கிறேன். பாக்ஸே வெள்ளவா வந்துடுறே. ஆ, வந்துடுச்சு. ஓகே, பாக்ஸுக்குள்ளே பேக்கேஜிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிப்பாக பபுள்ஸ் கவரில் கொடுத்துருப்பாங்க. பபுள்ஸ் கவரில் வந்து எல்லாம் தனித்தனியாக தான் இருந்தது. நான் என்னென்ன பார்ட்ஸ்லாம் வருதுன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. எல்லாத்தையும் கூட்டி தள்ளுவோம். விழுந்துரு. என்னடா எனக்கு 3 கை இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இன்னொரு கை வந்து என் தம்பி கை, அவன் தாங்க வந்து வீடியோ எடுத்தான். அதனால தான் வீடியோ இவ்வளோ கேவலமாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதா இருந்தால். ஓகே, பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருந்தது. என்னென்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன். இதுதான் அந்த பாக்ஸு. பாக்ஸில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு தெளிவாக மென்ஷன் பண்ணுறேன். இது வந்து ஸ்டாண்ட், இது தான் மெயின்னு. நமக்கு வந்து இதில் தான் எல்இடி லைட்ஸ் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், 5 LED லைட் இருக்குது. இதுதான் வந்து பேஸ் சப்போர்ட்டு. இது வந்து ஃபுல்லாக ஸ்டீல் மெட்டல் பிளேட்டில் தான் கொடுத்துருக்குறாங்க, அதனால் இது பிரச்சனை இல்லை. கீழே வந்து உங்களுக்கு பேட்டரி ஸ்லாட் போடுறதுக்கு இருக்குது. இது ஓப்பன் பண்ண வரப்பாங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா 3 AAA பேட்டரி போடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அவங்க பாக்ஸ்லேயே வந்து கேபிள் கொடுப்பாங்க, அந்த கேபிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கேபிள் காட்டுறேன், ஓட வச்சுருவோம். இதுதான் கேபிள். பின்னாடி வந்து கேபிள் போடுற ஸ்லாட் இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். கேபிள் போட்டு நம்ம பவர் பேங்க்கில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடாப்டர் தரல எனக்கு வந்து. நான் ஆர்டர் பண்ணும்போது அடாப்டர் தர மாதிரி தான் போட்டிருந்தாங்க, ஆனால் அடாப்டர் தரல எனக்கு. வேறு வந்துருக்கு, நான் ஆர்டர் பண்ணது வேறு, வந்தது வேறு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் டயாமீட்டரில் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, மேக்னிஃபைங் லென்ஸு. இது வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் 2 சென்டிமீட்டர் டயாமீட்டரில் வந்து ஒரு சின்ன லென்ஸ் கொடுத்துருக்காங்க, இதையும் நம்ம அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் ராடு, இது வந்து சால்டரிங் பண்ணுற அயன் வைக்கிற ஸ்டாண்டு, சால்டரிங் அயன் வைக்கிற ஸ்டாண்டு, அதெல்லாம் இருக்குது. யூசர் மேனுவல், இதுதான் யூசர் மேனுவல். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நீங்கள் யூசர் மேனுவல் படிக்க தேவையில்லை. அப்புறம் 2 கிளிப்பு கொடுத்துருக்காங்க, இதையும் அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில இது கொடுத்துருக்காங்க. இந்த பேர்லாம் தெரில, அதனால் ஒரு சில இதுன்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, இப்போ எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நம்ம இது எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இது எடுத்துக்கோங்க. இது எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இது இப்படி உள்ளே போட்டுடணும். இங்கே ஸ்டீல் இது மாதிரி கொடுத்துருக்காங்களே பார் மாதிரி, அதுக்குள்ளே போட்டு டைட் பண்ணணும். டைட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு இப்படி இருக்கும். நல்லா டைட்டாக வர வரையும் டைட் பண்ணிக்கோங்க. ஓகே, டைட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒன்று எடுத்துக்கணும். இந்த மாதிரி 3 கொடுத்துருப்பாங்க. 3 தேவை, 3 முக்கியம். இதை வந்து நம்ம இப்படி வி மாதிரி வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே வச்சு இதுக்குள்ளே இதை இப்படி வச்சு கொஞ்சம் டைட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு கரெக்டாக வரல, டைட் பண்ணணும். சரி, நம்ம முதல்ல இதில் பண்ணுவோம்.
இது இந்த இந்த மாதிரி பார் இருக்கும்ல, அந்த எண்டில் வந்து இதை நம்ம டைட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு சைடு வந்து இதை வச்சு டைட் பண்ணோம், வலிக்கிட்டு வலிக்கிட்டு போகுது. மொத்தமாக ஊற்றுறாதீங்க, மொத்தமாக ஊற்றுட்டால் அது மாட்டுறது ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ நான் மாட்டுறதே கஷ்டமாக தான் இருக்குது, இதை விட இன்னும் கஷ்டமாயிடும். கரெக்டாக இங்கே ஹோல்ட் இருக்கும், அந்த ஹோலில் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த சைடு பண்ணியாச்சு. ஓ, அந்த சைடு இந்த எண்டு வந்து நம்ம லூஸ் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ளே, ஐயோ இதை வந்துச்சே, சரி ஒன்று மாட்டினா ஒன்று மாட்டுறது கஷ்டமாக இருக்குது. வாங்கினீங்கன்னா நீங்கள் இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும், அதை யோசிச்சுக்கோங்க. மாட்டிடலாம், மாட்டது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் வந்து இந்த சைடு கேமரா ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கஷ்டமாக இருக்குது. ஓகே, இந்த சைடு மாட்டியாச்சு. இப்போ இந்த சைடு மாட்டிட்டேன்னா நல்லா லூஸ் பண்ணிக்கிட்டு, இதே மாட்டியாச்சு. இப்போ நம்ம இதை டைட் பண்ணுறதான் வேலை. டைட்டுக்கு வந்து இங்கே நட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை டைட் பண்ணிக்கலாம். ஐயோ கைண்டுச்சே. ஓகே, இது இப்போ நம்ம மாட்டியாச்சு. இப்படி தான் மாட்டணும், மாட்டிகிட்டு இங்கே ரெண்டு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, டைட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கிளிப்பை மாட்டலாம். கிளிப்புக்கும் இதே மாதிரி தான், நம்ம ரெண்டு இருக்குது, இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு இருக்குது, அதையும் இதே மாதிரி வச்சு டைட் பண்ணணும். ஏதோ ஐயோ இல்லைங்க, அதை நான் மாட்டிகிட்டு வரேன். ஓகே, இதை மாட்டுறதுக்கே எனக்கு 5 minutes ஆயிடுச்சு. நான் வந்து இது முழுசாக வந்து உங்களுக்கு காமிக்கல, ஏன்னா கடுப்பாயிட்டு வீடியோ பார்க்காம போயிடுங்க, அதுக்காகவே நான் இது பண்ணிடுறேன். சரி ஓகே, இப்போ இந்த சால்டரிங் ஸ்டாண்டை வந்து நம்ம இதில் மாட்டிடலாம். இங்கே ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஸ்க்ரூ நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இதை உள்ளே வச்சு, நல்லா உள்ளே வச்சு டைட் பண்ணிவிடுங்க. ஓகே, டைப் பண்ணியாச்சு. இப்போது நமக்கு மெயினானது பூத கண்ணாடியை மாட்டுறது தான் வேலை. இது என்ன கேஜெட் நான் இன்னும் சொல்லவே இல்லை, அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இது இது எடுத்துக்கணும், இதை வந்து நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு இதை இப்படி உள்ளே வச்சு இதை டைட் பண்ணிவிடுங்க. பின்னாடி ஒன்று, பின்னாடி ஒரு ஸ்க்ரூ இருக்கும், நான் டைட் பண்ணிவிடுங்க. பண்ணியாச்சு. இப்போ மேலே இருக்கிறத நம்ம லூஸ் பண்ணுவோம். பண்ணிட்டு இந்த பூத கண்ணாடியை இப்படி உள்ளே தள்ளிட்டு டைட் பண்ணிக்கலாம். நல்லா டைட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இது சாயமாக இருக்கும். ஓகே, நல்லா டைட் பண்ணியாச்சு. சரி, இது எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே சின்ன ஒரு லென்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல, அது எப்படி மாட்டணும்னா இங்கே கீழே வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஸ்டாண்டு மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே இது இப்படி போட்டு ப்ளக்காக மாட்டுற மாதிரி மாட்டி விட்டால் போதும், அவ்வளோதான். இப்போது இது வந்து அசம்பிள் முடிஞ்சிச்சு. இதை நம்ம வேணால் இழுத்துக்கலாம், இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் கீழே கூட சார்ஜ் வச்சுக்கலாம், நமக்கு தேவைப்படுற நேரம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து சொல்கிறேன். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனுவல் இருக்குல்ல, இந்த மேனுவல் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த கிளிப் இருக்குல்ல,
இந்த கிளிப்பெல்லாம் நமக்கு எப்படி வேணுமோ 360 degree நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். கிளிப்பில் இப்படி மாட்டி வச்சிட்றேன், இந்த சைடு மாட்டிடலாம். கிளிப்பும் உங்களுக்கு வேணும்னா தனியாக கூட நீங்கள் கட்டிக்கலாம். அது இது கட்டிக்கிட்டு நான் கட்டலாம், தெரியாமல் கட்டி வந்துச்சு, தேவைப்பட்டால் நம்ம கட்டிக்கலாம். அது சொல்கிறேன், சும்மா கட்டிக்கிட்டு வருது. ஓகே, இப்போ நம்ம இது செட்டப் பண்ணியாச்சு. இப்போ பார்க்கலாம், நமக்கு தெரியுமே, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது எதுக்குன்னு. பூத கண்ணாடி தான் இது. இது வந்து நான் இது மட்டும் இதோட யூஸ் இல்லை, ஜூம் பண்ணுறது மட்டும் இதோட யூஸ் இல்லை. இதில் வந்து பின்னாடி லைட்டு கொடுத்துருக்காங்க, அதை இப்போ யூஸ் பண்ணிக்காங்க. ஓகே, அந்த லைட் ஆப்ரேட் பண்ணுறது வந்து இவங்களே யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு அடாப்டர் வர வேண்டியது, அது வந்து செல்லர் மாற்றி அமிச்சிட்டாரு. இப்போ நான் பவர் பேங்க் எடுத்துக்கிறேன். என்னடா பவர் பேங்க் எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, இது நானே பண்ணது. இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அந்த ஹிஸ்ட்ரி வந்து அப்கமிங் வீடியோவில் வரும். ஐயோ, ஆ கரெக்டாக பார்த்து சொல்லிடுங்க, யூஎஸ்பி கேபிள் சரியாச்சு. இன்செர்ட் பண்ணிட்டோன்னே நம்ம வந்து பின்னாடி வந்து சொன்னதில் ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க, அந்த போர்ட்டில் வந்து இந்த கேபிள் மாட்டிடலாம். மாட்டிட்டு இப்படி வச்சுட்டோம், ஆனால் நமக்கு வந்து லைட்டுக்கு மேலே ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, அந்த சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா லைட் எரியும். இதோட ஃபங்க்ஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து க்ரியேட்டிவிட்டி இருக்கிறவங்களாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா சால்டிங்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து போர்டு பிசிபிலாம் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம், ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம பூத கண்ணாடி இருக்கிறதுனால, இந்த மேக்னிஃபையர் லென்ஸ் இருக்கிறனால நம்ம போர்டில் இருக்கிற சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ் கூட தெரியும். நம்ம டார்க் சுச்சுவேஷன் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த லைட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைட் பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. இது வந்து வெயிட் அதிகமாக இருக்குது, ஏன்னா ஃபுல்லாக மெட்டல்லே கொடுத்துருக்குறாங்க. இந்த இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் தான், லென்ஸ்லாம் வந்து பிளாஸ்டிக் தான், மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே மெட்டலில் தான் இருக்குது. அதனால் சீக்கிரமாக உடஞ்சிமோன்னு கூட நம்ம கவலைப்பட தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இது எலக்ட்ரிக்கலுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகணும்னு பார்த்திங்கன்னா இல்லை, இந்த சின்ன சின்ன மைக்ரோ ஆர்டிஸ்ட்டுங்கலாம் பார்த்திங்கன்னா அவங்க கூட யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஜுவல்ஸு அதெல்லாம் ரெடி பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணலாம். நமக்கு யூஸ் ஆகும், இதுக்கு யூஸ் ஆகும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கினது வந்து 800 ரூபா வருது. 800 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். எனக்கு வந்தது கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, ஏன்னா நான் வந்து ரெண்டாவது தடவை ஆர்டர் பண்ணேன். ஃபஸ்ட்டு தடவை வந்து ப்ராடக்டே மாற்றி அமிச்சிட்டார் செல்லரு, அதனால் அது ரிட்டர்ன் பண்ணிட்டு ரெண்டாவது தடவை ஆர்டர் பண்ணேன். ரெண்டாவது தடவை ஆர்டர் பண்ணி ஒரு மாதமும் யூஸ் பண்ணி தான் இருக்கேன். எனக்கு பொறுத்தவரையும் எனக்கு இது சின்ன சின்ன ஃபால்ட் இருக்குது, இருந்தாலும் அது எனக்கு பெருசாக தெரியல. உங்களுக்கு வந்து நான் நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதே பார்த்து நான் இது தரேன், லிங்க்கு தரேன், அதில் நீங்கள் வாங்கிக்கோங்க. இது வந்து எதுக்கு நான் அன்பாக்ஸ் பண்ணேனா, வந்து இது யூடியூப்பில் நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, அதுக்காகவே இதை வாங்கினது. அதுக்கு மட்டும் இல்லை, எனக்கு இது பர்சனலாகவே யூஸ் ஆகும். இது நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது வீட்டில் இருந்தால் நோண்டிக்கிட்டே கிடப்பேன், அது பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். இது ஒர்த்தா ஒர்த் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து நான் எத்தனை தடவை எனக்கு இது கையில் சூடு வாங்கியிருக்கேன் தெரியுமா, சாலரி ஹேண்டில், ஹெல்ப்புக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஹெல்பிங் ஹேண்ட் இது பேர், தேர்ட் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க, ஹெல்பிங் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து இந்த கிளிப் இருக்கிறதுனால எனக்கு வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம்ல, அதனால் இது கிளிப்பில் வச்சுட்டு கூட நான் சால்ரிலாம் பண்ணுவேன். இப்போ சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிளிப்பு, தேர்ட் ஹேண்டு, ஹெல்பிங் ஹேண்டுன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணி ஒரு 10 பேர் இன்வைட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஐயோ, ஏதோ சொல்லி கிடக்கிறேன். சரி, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது தப்பாக தெரிஞ்சது இல்லை, நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் நான் முடிஞ்ச வரையும் என்னோடய பெஸ்ட்டை ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, சி யூ லேட்டர்.